கமலாலயத்தில் நிகழ்ந்த அற்புதம். அஹோபில க்ஷேத்திரம் ஸ்ரீ நரசிம்மரின் உக்ர ரூபத்தால் அந்த மலை பிரதேசமே நடுநடுங்கி கொண்டிருந்தது. ஹிரண்யகசிபுவின் வயிற்றை கிழித்து குடலை மாலையாக போட்டுக்கொண்டு கர்ஜித்து கொண்டிருந்த ஸ்ரீ நரசிம்மரை கண்டு எல்லோரையும் போல ஸ்ரீ பிரஹ்லாதரும் பிரமிப்புடன் பார்த்த வண்ணம் இருந்தார். தனக்காக, தனது நம்பிக்கைக்காக, தனது சொல்லிற்காக, தனது தந்தை காண்பித்த இடங்களுக்கெல்லாம் மாறி மாறி சென்ற ஸ்ரீஹரி இதோ இந்த தூணில் இருப்பானா உன் ஹரி என்று தனது கதையினால் ஹிரண்யகசிபு ஓங்கி அடித்ததும் அண்டம் கிடுகிடுக்க வெளியில் வந்த நரஹரியை கண்டு, அவரது செயலை கண்டு ஏதும் புரியாது நின்றிருந்த பிரஹ்லாதரை அணுகி, குழந்தாய் பிரஹ்லாதா, உனக்காக வந்த ஹரியை, உன் தந்தையை கொன்ற ஹரியை நீயே சாந்தப்படுத்து என்றனர் தேவாதி தேவர்களும் சனகாதி முனிவர்களும். பின்னர் அவர்களுக்குள்ளாகவே தந்தையின் கொடூரமான மரணத்தை கண்டு செய்வதறியாது நிற்கும் பிரஹ்லாதரை மேலும் நாம் நிர்பந்திக்காமல் வேறொன்று செய்யலாம் என்றார் ஒருவர். என்ன செய்யலாம்? சுவாமியின் உக்ரம் தணிய வேண்டும். அதற்கு வேறு என்ன செய்யலாம்? தாயாரை வேண்டி அழைத்து வரலாம். மகாலட்சுமி தாயார் வந்து சுவாமியை சாந்தப்படுத்தினால் உண்டு என்று நாரதர் உள்ளிட்டோர் முடிவெடுத்து தாயாரை காண சென்றனர். மகாலட்சுமி தாயாரை கண்டு தரிசித்து அழைத்து வருவதற்குள் ஸ்ரீ நரசிம்மர் தனது நரஹரி ஸ்வரூபத்திலிருந்து மறைந்து விட்டிருந்தார். மிகவும் சுலபமாக வரக்கூடியவர் ஸ்ரீ நரசிம்மர், உடனேயும் வரக்கூடியவர் ஸ்ரீ நரசிம்மர். வந்த காரியம் முடிந்ததும் உடன் தனது ரூபத்தை மறைத்து கொள்பவரும் ஸ்ரீ நரசிம்மர். இன்றைக்கும் மனமுருகி ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை பிரார்த்தித்தால் அவர்களுக்கு உடனடியாக அருள்பவர் ஸ்ரீ நரசிம்மர். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல மற்றும் மிருத்திகா பிருந்தாவனங்களின் மேல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பது எதை உணர்த்துகிறது என்றால், தனது பக்தர்களின் அபிலாஷையை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மூலம் உடனடியாக நிறைவேற்றி வருகிறார் என்பதற்காகவே. அப்படிப்பட்ட ஸ்ரீ நரசிம்மரை மற்றவரெல்லாம் பார்த்து பதட்டப்பட்ட பரவசப்பட்ட ஸ்ரீ நரசிம்மரின் கோலத்தை தன்னால் காண முடியவில்லையே என தாயார் தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டிருந்தார். அதற்கு விடையளிக்கும் வண்ணம் அங்கே ஒரு அசரீரி எழுந்தது. தேவி, ஸ்ரீசைல கமலாலயத்தில் என்னை குறித்து தவம் செய், அங்கே வந்து காட்சி தருகிறேன். பிரபோ, நான் இப்போதே அங்கு செல்கிறேன். தாங்கள் எப்போது காட்சி தருவீர்கள்? முதலில் தவம் செய், பூஜை செய். காட்சி தருவது அடுத்த நாளிலும் நிகழும், அல்லது அடுத்த யுகம் கூட ஆகும். அடுத்த யுகமா? சரி, ஆனால் என்ன? எப்போதும் உங்கள் நினைவில் தானே இருப்பேன். அதே போல் இருந்துவிட்டு போகிறேன். அப்படியே ஆகட்டும் தேவி. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ நரசிம்மரின் வாக்கின்படி கமலாலய குளக்கரை சென்று அங்கே ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு தனது நாதனை வேண்டி தவமும் பூஜையும் மேற்கொண்டார். ஆனால் ஸ்ரீ நரசிம்மர் அவ்வளவு சுலுவாக காட்சி தருவதாக தெரியவில்லை. மாதங்கள் வருடங்களாகி ஸ்ரீ நரசிம்மர் அருளியதற்கேற்ப ஒரு யுகமே ஓடிவிட்டது. ஆனாலும் கூட ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அந்த கமலாலயத்தில் ஸ்ரீ ஹரியை வேண்டிய வண்ணம் இருந்தார். கிருதயுகம் முடிந்து திரேதாயுகத்திலும் மகாலட்சுமி தாயார் அந்த கமலாலய குளக்கரையில் இருக்கையில் ஒரு நாள் வழக்கத்தை விட மிக வேகமாக காற்று வீசியது. ஏனென்று பார்ப்பதற்குள் அப்பகுதியே லேசாக அதிர்ந்தது. அப்போது அங்கே லக்ஷ்மி தேவியின் முன் மிக பவ்யமாக தொழுத வண்ணம் வாயு பகவானின் திரேதாயுக அவதாரமான ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு வந்து நின்றார். தாயே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! நீர் நிலை இருக்கிறதே என்று இங்கே இறங்கினேன். வந்த இடத்தில் தங்கள் தரிசனம் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறது தாயே. நீ வெகு தூரத்திலிருந்து வருகிறாய் போல் இருக்கிறதே ஆஞ்சநேயா. ஆமாம் தாயே, கண்டகி நதியிலிருந்து வருகிறேன். மிகவும் புனிதமான இடத்திலிருந்துதான் வந்திருக்கிறாய். அந்நதியை கண்டாலே பாபமெல்லாம் விலகிவிடுமே. ஆமாம் தாயே, நானும் பிரம்மஹத்தி தோஷம் விலகுவதற்காகவே கண்டகிக்கு சென்றேன். ராம ராவண யுத்தத்தின் போது அநேகர் மரணமடைய நானும் ஒரு கருவியாய் இருந்திருக்கிறேன். அதனால் அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு கண்டகிக்கு சென்று வந்தேன். எத்துணை முறை பார்த்தாலும் சலிக்காத ஆறு அது. இதற்கு முன்பே கண்டிருக்கிறாய் அல்லவா? கண்டிருக்கிறேன் தாயே. ராவணனின் படையில் இருந்து எய்த பிரம்மாஸ்திரத்தினால் எனது தலைவன் ஸ்ரீ ராமபிரான் படையில் இருந்தோர் மூர்ச்சையாகி விழுந்துவிட அவர்கள் எல்லோரையும் எழுப்புவதற்காக சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து வருவதற்காக சென்றபோது கண்டகி நதியை பறந்தவாறே கண்டிருக்கிறேன். இப்போது இங்கே ஏன் இறங்கினாய்?
இம்முறை மீண்டும் கண்டிகைக்கு சென்று ஆசை தீர அருகில் சென்று காலாறு நடந்து ஸ்நானம் செய்து தியானம் செய்து அங்கிருந்த சால கிராமங்களை அள்ளி அள்ளி எடுத்து வைத்து பூஜை செய்தேன். அவ்விடத்தை விட்டு வரவே மனமில்லை. ஆனாலும் என் செய்வது, வந்தாக வேண்டுமே. அதனால் அங்கிருந்து இதோ இந்த சால கிராமத்தை, இரட்டை துளையுள்ள அபூர்வமான சால கிராமத்தை எனது பூஜைக்காக எடுத்து வந்திருக்கிறேன். ஆகாயத்தில் பறந்து வருகையில் சந்தியா காலமானதால் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று கீழே பார்த்தேன். இந்த தடாகம் தெரிந்தது, இறங்கிவிட்டேன். ஆமாம் ஹனுமா, இது மிக நல்ல இடம்தான் என்று சொல்லிவிட்டு, எனக்கு தான் இன்னமும் ஸ்ரீ நரசிம்மரூப ஸ்ரீஹரியின் தரிசனம் கிடைக்கவில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டார் தாயார். தாயே, நான் அனுஷ்டானம் செய்யும் வரையில் தாங்கள் ஒரு உபாயம் செய்ய வேண்டும். என்ன ஹனுமா, சொல். கண்டகியிலிருந்து நான் மிக புனிதமாக எடுத்து வந்துள்ள இந்த சால கிராமத்தினை பூஸ்பர்சம் ஆகாமல் நான் அனுஷ்டானம் செய்து முடித்து வரும் வரை தாங்கள் வைத்திருக்க வேண்டும். செய்வீர்களா? சரி சரி, வைத்திருக்கிறேன். ஆனால் நீ சீக்கிரம் வந்துவிட வேண்டும். அப்படியே செய்கிறேன் தாயே என்று சொல்லி சால கிராமத்தை மகாலட்சுமி தாயாரின் கையில் கொடுத்து அனுஷ்டானம் முடித்து அப்படியே ராம தியானத்தில் கண்களை மூடி ஆழ்ந்து விட்டார் ஸ்ரீ ஹனுமார். ஸ்ரீ ராமஜாம் நாபத்தினை ஜபிக்க ஆரம்பித்து விட்டால் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பொழுது போவது தெரியுமா, நாள் போவதுதான் தெரியுமா? ஆனாலும் சொன்ன சொல்லிற்காக மகாலட்சுமி தாயார் ஹனுமான் தந்த சால கிராமத்தினை கரங்களில் வைத்து கொண்டுதான் இருந்தார். எனினும் குறிப்பிட்ட காலம் ஆன பிறகு அந்த சால கிராமம் கணக்க ஆரம்பித்தது. அதனால் ஆஞ்சநேயருக்கு கொடுத்த வாக்கினை மீறி சால கிராமத்தை அந்த குளக்கரையில் வைத்து விட்டார். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமநாப ஜபம் செய்ய செய்ய அந்த சால கிராமத்திலும் அதன் தன்மை ஊடுருவி அங்கே ஒரு மலைப்பான செயல் நிகழ்ந்தது. ஆஞ்சநேயர் அவ்வளவு லேசில் நாம ஜபத்திலிருந்து மீள்வதாக தெரியவில்லை. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. பின்னர் முடிவாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் தியானம் கலைந்து கண்விழித்த போது அங்கே கமலாலயம் இருந்தது, மகாலட்சுமி தாயார் இருந்தார். ஆனால் அவர் தந்த சால கிராமம் இல்லை. மேலும் அப்பகுதியின் தோற்றமே மாறியிருந்தது. அதனால் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே மகாலட்சுமி தாயாரை கேள்விக்குறியுடன் நோக்க அதற்கு தாயார் தந்த விளக்கத்தை கேட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் குதித்தாடினார். அவ்விடத்தை சுற்றி சுற்றி வந்தாடினார். அது என்னவென்று தெரிந்து நாமும் மனத்தால் குதித்தாட அடுத்த அத்தியாயம் என்னும் படி ஏறுவோம். வாருங்கள்.